இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த ரெண்டு கலர் உள்ள நூல் வச்சு தான் இது வந்து என்னன்னா வீல் அதாவது இப்படி திருக்குனோம்னா இந்த கம்பி எல்லாம் வெளிய வரும் இந்த இருக்கு பாத்தீங்களா அந்த இது இது இப்படி இது பண்ணோம்னா உள்ள போயிடும் இந்த வீல் வச்சு பூ போட்டுட்டு ஒரு சின்ன மேட் மாதிரி தான் போட்டு காமிக்க போகிறேன் அது எப்படி போடுறது அப்படின்ட்டு பார்ப்போம் முதல்ல இந்த இருக்கு பாருங்கள் ஒரு பூ போட்டிருக்கேன் உங்களுக்கு எப்படி போடுறது அப்படின்ட்டு இதே மாதிரி ஒரு நாலு பூ போட்டு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் அதே மாதிரி எத்தனை பூ வேணாலும் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் முதல் இதுதான் ஸ்டெப்பு இந்த ஸ்டெப்பை எப்படின்ட்டு பார்த்துக்கோங்க பிறகு என்ன வேணாலும் நீங்கள் இதே மாடலில் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த இருக்கு பார்த்தீங்களா இந்த வீலுக்கு பின்னாடி உள்ள இந்த இது தான் இதை திருக்கணும் அப்படின்னம்னா இது இப்படி இப்படி திருக்குறது தான் திருக்கணும்னா இப்படி வந்துடும் வாங்கையில் நல்லா ஃப்ரீயாக மூவ் ஆகிற வீலை பார்த்து வாங்கிக்கோங்க இதெல்லாம் எப்போ வாங்கினதுன்னா 1986 வாங்கின வீலுங்க அதனால் நல்லதாக பார்த்து வாங்கிட்டோம்னா எத்தனை வருஷம் ஆனாலுமேமோ அது அப்படியே இருக்கும் நல்லாவும் ஒர்க் பண்ணும் இந்த இருக்கு பார்த்தீங்களா இந்த ஒரு கம்பியில் வச்சுக்கிட்டு நேராக உள்ளதில் ஒன்று ரெண்டு அடுத்ததில் ஒன்று ரெண்டு அடுத்ததில் நேருக்கு நேராக தான் அந்த கம்பி கவுண்டிங் வந்து சரியாக தான் இருக்கும் அதனால் ஒவ்வொரு இதுலேயும் நான் ரெண்டு ரெண்டு சுற்றுறேன் இனி நீங்கள் தடிமனாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எத்தனை முறை வேணாலும் மூணு தடவை நாலு தடவை அஞ்சு தடவை வரைக்கும் நீங்கள் சுற்றிக்கிறலாம் இப்போ கரெக்டாக சென்டருக்கு வந்தாச்சு எல்லா இதுலேயுமேமும் ரெண்டு ரெண்டு தடவை சுற்றி எடுத்து சென்டருக்கு வந்தாச்சு இந்த இதிலிருந்து நல்லா இந்த ஒரு ஜான் அளவுக்கு அதாவது இந்த லென்த்துக்கு விட்டுட்டு வெட்டிட வேண்டியது வெட்டிட்டு இந்த இருக்கு பாருங்கள் ஒரு ஊசியில் கோர்த்துட்டு ஃபுல்லாக தச்சிட்டு அதை சுருக்கினோம்னா அந்த கம்பியெல்லாம் உள்ளே போயிடும் அப்படியே நம்ம பூவை எடுத்துடலாம் சுருவி விட்டுட்டு இருக்கா இப்போ இதில் இருந்து ஆரம்பிக்க போகிறோம் புரியுதா அந்த எல்லாமே ஃப்ரீயாக தான் மூவ் ஆகும் பாருங்க போதுதான் இப்போ வந்து இந்த இதில் வச்சுக்கிட்டு இந்த நூல் வந்து இந்த இருக்கு சென்டரில் இருக்கா இந்த இதில் இருந்து பாருங்க இப்போ எப்படி போடுறதுன்ட்டு காமிக்க போகிறேன் பாருங்க இந்த இதில் நம்ம சுற்றின நூல் முதல் சுற்றின நூல் விட்டோம்ல அதை இப்படி எடுத்துக்கிட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு இனி நம்ம இந்த நூல் வந்து சென்டரில் இருக்கணும் ஊசி வந்து இந்த பக்கமும் இந்த பக்கமும் இருக்கணும் அப்படி குத்தி குத்தி எடுத்தோம்னா நல்லா சுற்றி வந்துடும் இப்போ வந்து நூல் வந்து இந்த பக்கத்தில் இருக்குது ஊசி வந்து இதுக்கு முன்னாடியும் இதுக்கு பின்னாடி உள்ள சுத்தின இதில் விடணும் இப்போ நடுவில் நூல் இருக்கு இதுக்கு அடுத்து இதுக்கு அடுத்து நல்லா கவனித்து பாருங்க சுற்றிட்டோம்னா எல்லா இதுமேமும் நல்லா சென்டருக்கு இழுத்துட்டு வந்து இழுத்துட்டு வந்து சுற்றுங்க அப்போனா தான் நம்ம வெட்டின விட்டு கலராது இருக்கா
நூல் வந்து சென்டரில் இருக்கணும், ஊசி வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் வரணும். அப்படின்னா தான் எல்லா எதிலையுமேமும் நம்ம தச்ச மாதிரி வரும். இப்போ வந்துட்டுமா இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே சுற்றிட்டேன் பாருங்கள். இந்த நூல் வந்து பின்னி வந்துருச்சா ஒவ்வொரு இதுலையுமாம். இப்போ சென்டருக்கு வந்துட்டோம். இந்த நூல் வச்சு மூடி போட்டுற வேண்டியது. நல்லா ரெண்டு தடவை மூடி போட்டுட்டு இந்த சென்டரில் ஏமும் சும்மா உள்ள குத்தி இப்படி எடுத்துட்டோம்னா வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா தச்சு முடித்து வெட்டியாச்சு. இப்போ இந்த பக்கம் உள்ளதை இப்படி சுருட்டினோம்னா அப்படியேமோ வந்துடும். ஒரு ரெண்டு இதுக்கு எடுத்து விட்டோம்னா மீதியெல்லாம் தன்னால் வந்துடும். இப்படி போட்ட பூ தான் இந்த போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இதே மாதிரி நாலு பூ போட்டிருக்கேன். நாலு பூ பற்றி ஜாயின் பண்ணோம்னா ஸ்கொயராகவும் போடலாம், ரெக்டாங்கிளாகவும் போடலாம், எப்படி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இது வந்து ரெக்டாங்கிளாக போட்டிருக்கேன். மல்டி கலரில் ஒவ்வொரு பூவும் போட்டுட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இது வந்து ஸ்கொயராக போட்டிருக்கேன், 5x5 மொத்தம் 25 பூ போட்டுட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். இதை எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ பார்க்கும். சுற்றிலும் க்ரோஸாக ஊசி வச்சு தான் ஒரு டார்க் கலர் நூல் வச்சு வந்து உங்களுக்கு எப்படின்னு தெரிகிறதுக்காக வேண்டி இப்படி படம் போட்டு வச்சுருக்கேன். முதல்ல இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கேருந்து இப்படி போட்டு இதில் போட்டு அது மாதிரி இப்படி போட்டு இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே வந்து அதுக்கடுத்து இப்படி போய் இதில் வந்து இப்படி போட்டு இப்படி போடையில் இங்கே ஒரு ஜாயின் வரும். அதுக்கடுத்து வந்து இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இப்படி போட்டு இப்படி இப்படி போட்டு திருப்பி இப்படி ரிட்டர்ன் வரும். இது இப்படியே வந்து இது வரைக்கும் ஜாயின் பண்ணிவிட்டு திருப்பி தான் இந்த பூவை ஜாயின் பண்ணணும். இதா இருக்கா? இப்படி போட்டு திருப்பி இப்படி போட்டு அதாவது இது இப்படி போய் இப்படி வரும். இப்படி போய் இங்கே ஒரு ஜாயின் வரும். அதுக்கடுத்து வந்து இதை ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே ஜாயின் வரும். அதுக்கடுத்து இங்கே ஜாயின் பண்ணையில் இது ரெண்டையும் ஜாயின் ஆகிட்டு அதுக்கடுத்து இப்படி வந்து இப்படி இது போய் இப்படி வரும். இப்படி போய் இப்படி வரும். அதுக்கடுத்து இப்படி ஒவ்வொரு லைனாக ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து முடிச்சிட வேண்டியது. இது எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ காமிக்கிறேன் பாருங்க. முதல்ல இந்த டார்க் கலர் நூல் வச்சு இப்படி போட்டுட்டு ஏதாவது ஒரு பூவை எடுத்து ரெண்டு ரெண்டு நூலாம் சேர்த்து சேர்த்து ஜாயின் பண்ணிட்டு வரணும். முதல்ல இதாக இருக்கா, இந்த ஏதாவது ரெண்டு பட்டில் எடுத்துட்டு நாலு செயின் போடணும். ஒன்று ரெண்டு மூணு நாலு. அடுத்து உள்ளதில் இருக்கா சுற்றி சுற்றி எடுத்துருவேன். அதுக்கடுத்து நாலு செயின், ஒன்று
ரெண்டு மூணு நாலு அதுக்கடுத்து ரெண்டு உள்ளதில் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிட்டுமா? அதுக்கடுத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அதுக்கடுத்து உள்ளதில் ஜாயின் பண்ணிடணும். இப்போ வந்து மூணு இதில் இதில் ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இந்த கார்னரில் வந்து அஞ்சு பின்னல் பண்ணணும். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு போட்டுட்டு அதே பட்டலில் ஜாயின் பண்ணணும். இப்போ இதில் தான் நீ அடுத்து வர பூவை ஜாயின் பண்ணுறதுக்கு, அதுக்கு தான் இந்த இடத்துல சென்டரில் ஒரு சின்ன பூ மாதிரியே கிடைக்கும் போட்டு வந்தோம்னா. அதுக்கு அடுத்து வந்து நாலு நாளாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அடுத்து உள்ளதில் ஜாயின் பண்ணிடணும். ஒன்று ரெண்டு மூணு நாலு ஊடால உள்ள செயின் வந்து நாலு நாளாக போடணும். அந்த கார்னரில் போடுறது மட்டும் அஞ்சு செயின் போடணும். இப்போ வந்து மூணு தடவை இதே மாதிரி குத்தணும். ஒன்று ரெண்டு அடுத்து இப்போ மூணாவது தடவை போட போகிறோம். ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த இடத்துல இப்போ போட்டாச்சு. இப்போ வந்து இதில் வந்து ஒரு டேன் ஆகிருக்கு. அடுத்து வந்து ஒரு பூவை இதில் சென்டரில் ஜாயின் பண்ணும். அதுக்கு வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு போட்டுட்டு அதே கார்னரில் ஜாயின் பண்ணாமல் இன்னும் ஒரு பூவை எடுத்து ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ வந்து அஞ்சு செயின் நாலு செயின் போடணும். ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு போட்டு இப்போ இதுக்கு அடுத்து உள்ள பெட்டலில் ஜாயின் பண்ணணும். இதையும் இந்த இதில் உள்ள ஒரு இதிலையும் ஜாயின் பண்ணிடணும். அதுக்கடுத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு செயின் போட்டு அதுக்கு அடுத்து உள்ள பெட்டலை எடுத்துகிட்டு இப்போ வந்து இந்த ரெண்டு ரெண்டு பூவையும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கிட்டே வரணும். அப்படின்னா தான் இருக்கா அதுக்கடுத்து நாலு செயின் ஒன்று ரெண்டு மூணு நாலு அதுக்கடுத்து இந்த கார்னருக்கு வந்துடும். இப்போ இந்த கார்னருக்கு வந்து அஞ்சு செயின் போட்டு ஜாயின் பண்ணணும். அஞ்சு செயினுக்கு ரெண்டு போட்டுட்டு மூணாவது இதுக்கு இந்த கார்னரில் டேன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு அந்த இதில் உள்ள விட்டு இப்போ வந்து இதில் மூணாவது ஆயிடுச்சு. அதுக்கடுத்து ரெண்டு செயின் போட்டு இங்கே அதே பெட்டலில் ஜாயின் பண்ணிட வேண்டிய பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க இந்த சென்டரில் ஜாயின் பண்ணியிருக்கேன், இந்த வந்து கார்னரில் எப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ ரெண்டு பூ ஜாயின் பண்ணிச்சா, இப்போ வந்து இப்படி சுற்றிலும் போட்டு வந்து இது வரைக்கும் போட்டு இது வரைக்கும் போட்டு வந்துட்டு தான் மேலே அடுத்த ரோக்கு பூவை ஜாயின் பண்ணணும். இப்போ சுற்றிலும் அடுத்து வந்து என்ன செய்யணும்னா மூணு செயின் அஞ்சு நாலு செயின் போட்டு மூணு இடத்துல ஜாயின் பண்ணணும். பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு இதாக இருக்கா? ஒன்று ரெண்டு மூணு நாலு
அடுத்ததில் அடுத்தது ஒன்று ரெண்டு மூணு நாலு. இப்போ இந்த கார்னருக்கு வந்தாச்சு. இந்த கார்னரில் என்ன செய்யணும்னா அஞ்சு செயின் போட்டு அதே இதில் ஜாயின் பண்ணுறது தான். இப்போ வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு போட்டு இந்த இருக்கு. இப்போ இதாக இருக்கா, இந்த கார்னரு டர்ன் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடு போட்டு இந்த சைடு போடுறது சுற்றிலும். இப்படி வந்து இப்படி சுற்றி இப்படி சுற்றி இப்படி வந்தாச்சு. இப்போ அடுத்தது இந்த இடத்துல ஒரு பூ ஜாயின் பண்ணணும். அதுதான் இந்த கார்னரில் ஒரு அஞ்சு செயின் போட்டு அந்த இதில் போட்டு ஜாயின் பண்ணுறது. ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதாக இருக்கா. ஒன்று ரெண்டு மூணு நாலு போட்டுட்டு இந்த பெட்டல் அடுத்து உள்ள பெட்டல்லையும் இந்த கார்னரில் ஒன்று ரெண்டு இது முத புரியாத மாதிரி தான் தெரியும். இப்படி போட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இதே மாதிரி இப்படி போட்டு வந்து திருப்பி இப்படி போடையில் இந்த இதை ஜாயின் பண்ணணும். பக்கமும் சுற்றிலும் ஜாயின் பண்ணி வந்தாச்சு. இப்போ இந்த ரோ மட்டும்தான் போட்டு முடிக்க போகிறோம். ஒன்று ரெண்டு மூணு நாலு அடுத்து ஒரு இதில் அடுத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு இதில் அதுக்கடுத்து ரெண்டு செயின் போட்டு இந்த கார்னரில் ஜாயின் பண்ணணும். அதுக்கடுத்து ரெண்டு செயின் போட்டு அதே கார்னரில் ஜாயின் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து நாலு செயினும் இந்த கார்னரில் அஞ்சு செயின் போட்டதும் முடிச்சிட வேண்டியது அவ்வளோதான். இதே மாதிரி எவ்வளோ பெருசு வேணாலுமே இதே மெத்தடில் தான் ஜாயின் பண்ணணும். போட்டு முடிச்சாச்சு பாருங்க.
எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். எங்கள் சேனலை இப்போ தான் மொத மொதல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு அப்பிக்கப்பி கிடைக்கும். இந்நாள் வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.